அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். தமிழகத்திலே திருப்பராய்த்துறை என்று ஒரு அழகான திருத்தலம் இருக்கிறது. அங்கே சிவபெருமானுக்கு என்று ஒரு அழகான ஆலயம் இருக்கிறது. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்று போற்றி திருத்தாண்டகத்திலே வரும். திருப்பராய்த்துறை தபோவனத்திலே இருந்துதான் சுவாமி சித்பவானந்தர் மகத்தான அருள் பணிகளை, ஆன்மீக பணிகளை சமுதாய துண்டை செய்திருக்கிறார். மிகுந்த ஒழுக்கத்தினால், கட்டுப்பாட்டினால் அடித்தட்டிலே இருக்கிற மக்களெல்லாம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வடமொழியிலே இருந்த நூல்களை எல்லாம் கூட அந்த ஏழை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சத்தம் போடாமல் சமூகத்தில் ஒரு புரட்சியை செய்த மகத்தான மகான் நடமாடிய அற்புதமான இடம் திருப்பராய்த்துறை தபோவனம். தார்காவனேஸ்வரர் என்று அங்கு இருக்கிற சிவபெருமானுக்கு திருப்பெயர். தார்காவனத்திலே இருக்கிற சில முனிவர்கள் ஒன்று கூடி ஒரு யாகம் செய்கிறார்கள். அந்த யாகத்தை மிகுந்த ஆணவத்தோடும் அகந்தையோடும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாக நெருப்பு எரிவது மாதிரியே அவர்களுக்குள் அகந்தை நெருப்பும் எரிந்து கொண்டிருக்கின்றது. யாகம் செய்கிற பொழுது அந்த யாகத்தில் அகந்தையை தியாகம் செய்துவிட வேண்டும். ஆனால் இவர்களுக்குள்ளே ஆணவமே ஒரு அக்னி போல சுடர் விட்டு கொண்டிருக்கிறது. சிவபெருமான் அங்கிருந்து வந்து தாருகாவனத்து முனிவர்களினுடைய அகந்தையை அழிக்க வேண்டும் என்று சோதியாய் சுடராயிருக்கும் பெருமான் இந்த வேள்வித்தி களம் இருக்கிற இடத்திற்கு வருகின்றார். பெருமானுடைய அந்த பேரழகை பார்த்து அந்த முனிபுங்கவர்களுடைய பத்தினிமார்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்கள், வசீகரிக்கப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு தாங்கவில்லை. எனவே யாக நெருப்பில் இருந்தே அவர்கள் புலியை, பாம்பை, மதம் பிடித்த யானையை, இதையெல்லாம் பெருமானை நோக்கி ஏவி விடுகிறார்கள். அந்த வேள்வியில் இருந்து இதையெல்லாம் வருகிறது. பெருமானுக்கு இதையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அந்த புலித்தோலை அப்படியே எடுத்து உரித்து விடுகிறான், யானை தோலை உரித்து விடுகின்றான். நாகம் வருகிறது. அந்த நாகத்தை எடுத்து சர்வசாதாரணமாக இடுப்பிலே பெல்ட் என்று இன்றைக்கு சொல்லுகிறோமே அதுபோல கட்டி கொள்ளுகின்றான். இதையெல்லாம் பெருமானை அழிக்கும் என்று அழிக்கிற ஆணவத்தோடு இவர்கள் அனுப்பினார்களோ அதையே அழித்தான். ஆணவத்தையே அழிக்கக்கூடியவனுக்கு இதையெல்லாம் ஒரு விஷயமா என்ன? பெருமானனை நோக்கி இவர்களெல்லாம் இதையெல்லாம் அனுப்பிய பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது, வந்திருக்கிறவன் சாதாரணமானவன் இல்லை. யாகத்தில் இருந்து வந்த வேள்வி நெருப்பில் இருந்து வெளிப்பட்ட கடும் விலங்குகளையெல்லாம் சர்வசாதாரணமாக ஒருவன் அழிக்கிறான், அந்த தோலை உரிக்கிறான் என்றால் இவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள். யானையின் தோலை எடுத்து யாராவது அணிந்து கொண்டால் அதன் பிறகு உடனடியாக அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். யானை தோல் அவ்வளவு கடுமையானது. அதை எடுத்து இவன் சர்வசாதாரணமாக அணிந்து கொள்ளுகின்றான் என்றால் இவன் இருக்கிற நிலை மிக உயர்ந்த நிலை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த திருப்பராய்த்துறை ஆலயத்திற்குள்ளே சென்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஐந்து கோபுரங்களும் தெரியும். ஐந்து கோபுரங்களின் மூலமாகவும் ஒரு பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய குறிப்பிட்ட இடமாக அங்கே ஒன்று இருக்கிறது. ஐந்து புலன்கள் மூலமாகவும் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கான ஒரு குறியீடாக அந்த திருத்தலம் இருக்கின்றது. இவர்கள் யாகம் செய்கிறார்கள். எதற்காக வர வேண்டும் சிவபெருமான்? அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்றால், யாகம் செய்த காரணத்தினாலேயே உங்களுக்குள்ளே ஒரு ஆணவம் வருகிறதே, அது எவ்வளவு அற்பத்தனமானது என்பதை அகிலத்திற்கு காட்டுவதற்காக. எதற்காகவுமே அகந்தை என்பது வரக்கூடாது. அதை மும்மலங்களிலே ஒன்றாக சொல்லுகிறார்கள். ஆணவ மலம் என்பதை உயிர்குலம், உயிர்குணம் என்றே சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள் பெரியவர்கள். என்றாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட ஆன்மீக செயல்பாடுகள் மூலமாக, சரியை கிரியை யோகம் ஞானத்தின் மூலமாக அதில் இருந்து வெளிவர வேண்டுமே தவிர, அதிலிருந்து வெளிவந்தவர்கள் என்று சமூகம் யாரை நினைத்து சமுதாயம் கையெடுத்து வணங்குகிறதோ அவர்களுக்கே அந்த பலவீனம் இருந்தால் அவர்களுக்குள்ளேதான் இந்த கடும் விஷம் கொண்ட நாகம் இருக்கிறது, புலி இருக்கிறது, மத யானை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் பெருமான் வருகிறார். நான் இவ்வளவு யாகம் பண்ணியிருக்கிறேன்றதுக்காகவே ஒரு அகந்தை வந்ததுன்னா அதை போல ஒரு அறியாமை ஒன்று உண்டா? சில பேர் எது எதுக்கு தான் அகந்தையோட பெருமிதமாக இருக்கிறது அப்படின்னே சொல்ல மாட்டான். இந்த கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. வினோதமான விஷயங்களுக்கெல்லாம் கூட சில பேர் பெருமிதமாக சாதனை சந்திச்சுட்டா போடுவான். பின்னாடியே ஒருத்தர் 40 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு, சார் கின்னஸில் என் பேர் வந்திருக்குது.
பின்னாடியே நடந்ததில் என்ன இருக்குது? பெரியவங்க சொல்கிறபடி நடந்தால் அதில் ஒரு சந்தோஷப்படலாம், பின்னாடியே நடந்தான்றதில் என்ன இருக்குது? வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தர் எனக்கு வந்து கின்னஸ் அலுவலகத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க, என்ன சாட்சின்னு கேட்டு. என்ன விஷயத்துக்கு சாட்சி கேட்டிருக்கிறாங்க? இல்லை, இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் என் தூங்குறப்போ 100,000 கனவுகள் மொத்தமாக கண்டிருக்கிறேன்னு சொன்னேன், என்ன சாட்சின்னு கேட்குறாங்கன்னா. இதெல்லாம் 100,000 கனவு கண்டதில் ஏதாவது பெருமை இருக்கிறதா? நான் யாகம் செய்திருக்கிறேன் என்பதிலே பெருமிதப்பட்டு கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் அப்படின்னா, கீழானவர்கள் கீழான விஷயங்களில் கூட அகந்தை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உயர்ந்த யாகம் செய்தோம் என்பதனாலேயே கூட உங்களுக்குள்ளே ஆணவம் என்னும் உன்மத்தம் உருவாகும் என்றால், அதை இறைமை ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை என்பதை காட்டுவதற்காகவே திருப்பராய்த்துறையிலே பெருமானுடைய அந்த திருவிளையாடல் நடந்திருக்கிறது என்பதை மனதிலே வைத்து கொண்டால், அந்த உயிர்குணம், தீமை தருகிற உயிர்குணத்தில் இருந்து ஓரளவுக்கு வெளிவருவதற்கான உத்வேகத்தை அது தரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.